கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தனியார் பள்ளி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக அவரது உறவினர்களின் போராட்டத்தை தொடர்ந்து கலவரம் ஏற்பட்ட நிலையில் அப்பகுதியில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் பேப்பூர் வட்டம் பெரியூரை சேர்ந்த ராமலிங்கம் மகள் ஸ்ரீமதி இவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியமூரில் செயல்பட்டு வரும் சக்தி மெட்ரிக் தனியார் பள்ளியில் தங்கி பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் ஸ்ரீமதி கடந்த பதிமூன்றாம் தேதி மர்மமான முறையில் உடலில் காயங்களுடன் பள்ளி வளாகத்தில் இறந்து கிடந்தார் இதைத் தொடர்ந்து பெற்றோர் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கடந்த ஐந்து நாட்களாக மாணவியின் மரணத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உடலையும் இன்று ஆறாவது நாளாக மாணவியின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திடீரென அதிக அளவிலான பொதுமக்கள் கூடியதால் போராட்டக்காரர்கள் பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டனர் தனியார் பள்ளியின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கியதில் டிஐஜி பாண்டியன் உள்ளிட்ட சுமார் இருபது காவலர்கள் காயமடைந்தனர் கலவரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் அப்போது போராட்டக்காரர்கள் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல்துறை வாகனங்களுக்கு தீ வைத்தனர் மேலும் தனியார் பள்ளி வளாகத்தில் இருந்த டிராக்டர் உள்ளிட்ட பள்ளி வாகனங்களுக்கு தீ வைத்தனர் பள்ளி வளாகத்தில் நுழைந்து கற்களை வீசி தாக்கி சூறையாடினர் இதையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தி போராட்டத்தை கட்டுப்படுத்தி உள்ளனர் இந்த பதற்றமான சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி தாலுகா முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் உத்தரவிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து உள்துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி மற்றும் டிஐஜி சைலேந்திரபாபு ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் இந்நிலையில் மாணவியின் மரணம் குறித்த வழக்கில் விசாரணை உரிய முறையில் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த மாணவியின் தாயார் வன்முறையை கைவிட்டு அமைதி வழியில் போராட வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் அமைதியான முறையிலேயே நீதியை பெற விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து முதல்வர் மு ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் நிலவி வரும் சூழல் வருத்தமளிக்கிறது அளிக்கிறது மாணவியின் மரணம் குறித்து நடைபெற்று வரும் காவல்துறை விசாரணையின் முடிவில் குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் உள்துறை செயலாளரையும் காவல்துறை தலைமை இயக்குநரையும் கள்ளக்குறிச்சிக்கு செல்ல உத்தரவிட்டுள்ளேன் அரசின் நடவடிக்கைகளின் மேல் நம்பிக்கை வைத்து பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டுகிறேன் என தெரிவித்துள்ளார்